ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் இளதரசி. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி வந்து ஈஸியாக நம்ம ஒரு 5 மினிட்ஸில் வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சட்னியோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தா சட்னின்னு சொல்லுவாங்க. இது ஏன் நாங்கள் ஆத்தா சட்னி சொல்கிறோம் அப்படின்னா, எங்கள் ஆத்தா வந்து நாங்கள் சின்ன வயசாக இருக்கிறப்ப எங்களுக்கு இதை வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ இந்த ஆத்தா சட்னி செய்யறதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், 4 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி எடுத்து வச்சிருக்கேன், 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், 1-2 கைப்பிடி அளவு வந்து நான் பொட்டுக்கல் எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். வாங்க இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நான் எடுத்து வச்சிருக்க 4 பல் பூண்டு, 3 வரமிளகாய், கொஞ்சம் புளி, கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வதங்கிறதுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்ப தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் எடுத்து வச்சிருக்க பொட்டுக்கல்லை வந்து உள்ள சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான். ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆற விட்டு நம்ம வந்து மிக்சியில போட்டு அரைச்சோம்னா நம்மளோட சட்னி ரெடி ஆயிடும். இது ஒரு 5 மினிட்ஸ் ஆறட்டும். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். இப்போ வந்து 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவாப்பில் சேர்த்து பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். இந்த சட்னி வந்து கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம வந்து ஏற்கனவே தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கனால உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணும் அப்படின்னா உங்களுக்கு உப்பு வேணும் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கணும், இல்லை அதே போதும் அப்படின்னா தேவையில்லை. நான் வந்து கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ஆத்தா சட்னி வந்து இட்லி தோசைக்கு சூப்பரான காம்போவாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.